அனைவருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே நவம்பர் 25. இப்போ டைம் வந்து ஒரு 11 o'clock மேலே ஆகுது. ப்ரீவியஸ் டே பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock போல் ஒரு பை கால் ஜென்ரேட் ஆச்சு. ஜென்ரேட் ஆகிட்டு அந்த பையிங் மொமெண்டம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஆக்சுவலி ஓப்பனிங்கில் நல்ல ஒரு கேப் அப், பாசிட்டிவ் ஸ்டார்ட், கண்டினியூஸாக புல்லிஷ் மொமெண்டம், நியூ ஹைலாம் போச்சு. பட் மார்க்கெட் வந்து ஒரு 11 o'clock அப்புறம் டவுன் சைட் இறங்கிக்கிட்டே வந்ததில் நமக்கு செல்லிங் மொமெண்டமாக சேஞ்ச் ஆகுது. ஸோ நமக்கு இமீடியட்டாக இந்த சார்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, ரெட் கலரில் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் பண்ணுங்கள், செல் அட் 43,370 என்ட்ரி எடுக்கலான்ற மாதிரி நமக்கு ஒரு சஜஷன் கொடுக்குது. கீழே டார்கெட் லைன்ஸ் டார்கெட் 1 and 2, மேலே ஸ்டாப் லாஸ் லைன். ஃபஸ்ட் டாரெட் 108 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது, செகண்ட் டாரெட் அதனுடைய டபுள். ஸோ நான் இப்போ சொன்னேன்ல அந்த ஓப்பனிங் மொமெண்டம், அதையும் ஷோ பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். நவம்பர் 25 ஃபஸ்ட்டு கேண்டில் நல்ல ஒரு கேப் அப், 43,350 ரேஞ்ச், அதுக்கப்புறம் 43,500 பிரேக் அவுட், அதுக்கப்புறம் மார்க்கெட்டால் பிரேக் அவுட் பண்ணி போக முடியல. ஸோ கீழே இறங்குச்சு. அப்படி இறங்கும்போது தான் நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. மார்க்கெட் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஏற முடியாது, இறங்கி இறங்கி தான் ஏற முடியும். நம்ம பண்ணுறது இன்ட்ராடே ட்ரேடிங். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு சின்ன சின்னதாக ஒரு என்ட்ரியை கிடச்சா போதும், ஒரு 100 பாயிண்ட் நம்ம அதில் என்ட்ரி எடுத்துகிட்டு 100 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீயஸ் டேனுடைய மொமெண்டம், ப்ரீயஸ் டே ஒரு 3 o'clockஏ நல்ல ஒரு புல்லிஷில் இருந்ததுனால பை கால் அப்பயே ஜெனரேட் ஆயிடுச்சு. இன்றைக்கி அதனுடைய ஓப்பனிங் மொமெண்டமாக கண்டினியூ ஆச்சு. ஸோ அதனால் நமக்கு இன்றைக்கி ஓப்பனிங்கில் பை கால் வரல. பட் நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கால் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ 11 o'clock அப்புறம் இதனுடைய மொமெண்டம் டவுன் சைடில் போகிற மாதிரி நமக்கு இந்த சார்ட் இன்டிமேஷன் கொடுக்குது. வந்திருக்க அந்த செல் கால் டவுன் சைடில் இறங்கி 108 பாயிண்ட்டுக்கு மேலே கீழே போகணும். ஸோ அப்படி கீழே இறங்கி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா, இல்லை ட்ரெண்ட் அப்படியே ரிவர்ஸ் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 2 கேண்டில்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ டைம் வந்து ஒரு 11:15 ஆகுது. கால் ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ் நம்ம பார்த்தோம், அந்த என்ட்ரி பாயிண்ட் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போச்சு. பட் தேர்ட் கேண்டில் ஒரு 5 கேண்டில்ஸ் பாருங்கள், அப்படியே ஸ்லோவாக ட்ரேடிங் போயிட்டே இருந்தது. ஒரு 7th 8th கேண்டிலில் நல்ல ஒரு பியரிஷ் மொமெண்டம் கண்டினியூஸாக இறங்குச்சு. இப்போ நமக்கு பாருங்கள் 43,270, அதாவது ஒரு 95% மேலே டார்கெட் வந்து ரீச் கொடுத்துருக்கு. இன்னும் ஒரு 5% இறங்கணும். பட் இங்கேருந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ டைம் வந்து ஒரு 11:40 மேலே ஆகுது. நமக்கு செல் கால் அதுக்கப்புறம் நிறையா டைம் மேலே கீழேன்னு மாற்றி போயிட்டே இருந்தாலும், ஃபைனலாக ஃபஸ்ட் டாரெட்டை நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக டவுன் சைடில் இறங்கி 43,250, அதாவது ஒரு 120 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டவுன் சைடில் இறங்கியிருக்கு. 100 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் மூவ்மெண்ட் வந்து நமக்கு டவுன் சைடில் கொடுத்துச்சு. 10 நிமிஷத்தில் செல் கால் வந்து 100 பாயிண்ட் கொடுத்தாலும், 120 பாயிண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டவுன் சைடில் கொடுத்து ஃபஸ்ட் டாரெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு ஃப்ரைடே வந்த ஃபஸ்ட்டு கால் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃப்யூச்சர் சார்ட் பார்த்தோம், ஒரு ஆப்ஷன் சார்ட்டையும் காட்டிடுறோம். ஆப்ஷன் சார்ட்டும் நமக்கு இதில் கால்ஸ் வரும் தான். இது பாருங்கள், 43,500 புட் ஆப்ஷன், கம்மிங் வீக் எக்ஸ்பெரி ஆக போகிற ஒரு வீக்லி ஆப்ஷன் சார்ட் தான். 449 பை கால் வந்தது, இப்போ பாருங்கள் 540 ட்ரேடிங் வந்து போகுது. நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட்லையும் கால்ஸை பார்க்கலாம் தான். அதுக்கு நாங்கள் இந்த மணி ஆப்ஷன் சார்ட் ரெஃபர் பண்ணுறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவுட் ஆஃப் த மணி பண்ணணும் அப்படிலாம் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக ஃபியூச்சர் பார்த்து கூட பண்ணலாம். இப்போ ஃபியூச்சரில் என்ட்ரி பாயிண்ட் வந்தோன்னே உங்களால் எந்த ப்ரீமியம் அஃபோர்ட் பண்ண முடியுதோ அந்த ஆப்ஷன் சார்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது வெளியே வரனாலும் வந்துக்கலாம். இல்லை ஸ்டாண்டர்டாக ஒரு 30-40 பாயிண்ட் டார்கெட் ஆப்ஷனில் நீங்கள் செட் பண்ணிட்டு அந்த அச்சீவ் ஆனோடனே நீங்கள் வெளியே வரனாலும் வந்துக்கலாம். இந்த சார்ட் உங்களுக்கு வேணும், இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.